நூற்றுக்குநூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. அதாவது தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்துள்ள ஒரு அதிரடியான அறிவிப்பை தான் நாம் பார்க்க உள்ளோம். அதாவது கூகுள் பே, ஃபோன்பே மூலமாக பண பரிவர்த்தனை செய்வதற்கான வங்கி கணக்குகளை நம் தேர்தல் ஆணையம் கண்காணித்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ அதை வந்து தலைமை தேர்தல் ஆணையர் வந்து சத்யபிரதா சாகர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, எலக்ட்ரானிக் ட்ரான்சாக்ஷன் ஏதாவது நடக்குது அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ வந்து ஒரு வங்கி கணக்கு இயங்காமையே இருக்குது, திடீர்னு ஒரு 4-5 மாதமாக திடீர்னு ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அந்த வங்கி கணக்கோட ட்ரான்சாக்ஷன் வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அதே சமயம் திடீர்னு ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா காரணமே இல்லாமல் திடீர்னு, ஸோ அதுக்கான ரீசன் இப்போ உங்களுக்கு திடீர்னு இப்போ ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு கிளைம் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் ஏதாவது ஒரு நிலத்தையோ ஒரு வீடியோ விற்று அது மூலியமாக வரக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் திடீர்னு ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். அதுக்கான ரீசன் பில்லு, வவுச்சரு, லெட்ஜரு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு இந்த பணம் எப்படி வந்ததுன்னு கேட்கறதுக்கான அரசாங்கத்தோட கண்காணிப்புக்கு வலயத்துக்குள்ளே நாம் இருப்பதனால் ஒவ்வொன்றுக்கும் அவர்களுக்கு காரணம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். அதனால் மறவாமல் தயவு செய்து நீங்கள் அதற்கான பண பரிவர்த்தனைக்கான சரியான ரசீதுகளை நீங்கள் தொகுத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் பே, ஃபோன்பே மட்டும் இல்லாமல் எந்த தொகுதியில் அதிகமாக வந்து தேர்தலுக்காக செலவினம் பண்ணுறாங்க அப்படின்றத கண்காணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஓட்டுக்காக பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தகர்த்தெறியறதுக்காக தான் இந்த நடைமுறையை வந்து இப்போது கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கடந்த வாரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணமும் மற்றும் பரிசு பொருட்களாக வாகன சோதியில் 15.20 கோடி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக வந்து தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, தேர்தல் செலவினர்களை பார்வையிடுவது டெல்லியிலிருந்து தேர்தல் செலவின பார்வையாளர்கள் திங்கட்கிழமை வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வங்கிகளில் பண பரிவர்த்தனை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தகவல் தெரிவித்துள்ளார். ஸோ நம்ம என்ன பண்ணோம் பாமர மக்கள் அப்படின்னா, நாம் வந்து சரியான முறையில் இப்போ நம்ம கையில் கொஞ்சமாவது பணம் வச்சுக்கணும் இந்த சமயத்தில் தேர்தல் முடிவு வரைக்கும். ஏன்னா வந்து திடீர்னு ஒரு ட்ரான்சாக்ஷன் நடக்காமல் இருக்குது, நிறைய பேர் தான் ஏடிஎம் இருக்குல்ல, ஏதாவது கூகுள் பே இருக்குல்ல, ஃபோன்பே இருக்குல்லன்னு சொல்லிட்டு ஒரு அதாவது அன்றாட செலவுகளுக்கு கூட நம்ம கையில் பணம் இல்லாமல் இருப்போம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஒரு கணிசமான தொகையை கையில், அன்றாட செயல்பாடுகளுக்கு தேவையான தொகையை வந்துட்டு கையில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. திடீர்னு ஏதோ ஒரு ட்ரான்சாக்ஷன் முடக்கப்படுது அப்படின்னா வந்துட்டு நமக்கான காரணம் வந்து தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 15-16 வந்துட்டு பேங்க் வந்து ஸ்ட்ரைக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான தகவலும் வெளியாகிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து நம்ம கையில் கொஞ்சமாச்சும் வந்துட்டு செலவுக்காவது பணம் வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ பேங்க்கில் தான் இருக்குல்ல நம்ம எடுத்துப்போம், ஸோ அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பாமர மக்களும் நடுத்தர வர்க்கமும் தான் வந்து எப்பயுமே என்ன பண்ணால் அலர்ட்டாக இருக்கணும். சரிங்க, நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் தெரிவு செய்யுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.